கட்டிங் சீன்ல லாகூர்ல ஜெனரல் காதிர் கேன்சர்ல பாதிச்சு இருக்கு. அவன் உயிரோட இருக்க போறதே அதிகபட்சம் 3 வருஷம் தான். அப்போ டிவி நியூஸ்ல ஆர்டிகல் 370 இந்தியன் கவர்மெண்ட் ரத்து செஞ்சதா சொல்ல, அதை கேட்டதுமே ஜெனரல் காதிரோட கண்ணு சவக்குது. இந்தியா 370 ரத்து செஞ்சு போருக்கு அழைக்கிறதா நினைக்கிறான். அவன் ஆயுள் 3 வருஷம்ன்றது ரொம்ப ஜாஸ்தினும் ஃபீல் பண்றான். அவனும் ஜிம்முன்னு ஒரு ஆளுக்கு போன் பண்ணி இந்தியா வழிக்க கான்ட்ராக்ட் கொடுக்க, ஜிம்மும் ஜெனரல் காதிருக்கு ஒரு தடவை பல தடவை யோசிச்சுக்கோ, அப்புறம் மாத்த முடியாதுன்னு வார்ன் பண்றான். ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ல இருந்து புல்லட் வந்ததுக்கு அப்புறம் அந்த புல்லட்டை யாரும் தடுக்க முடியாது இல்ல, அந்த மாதிரி. அடுத்த சீன்ல ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு இடத்துல ரஃபிக் என்ற ஆளை தேடி ஒருத்தங்க வந்து ரஃபிக் ஆளுங்க கிட்ட நல்லா மாட்டி அடி வாங்குறான். அடி வாங்குறது யாருன்னு பார்த்தா அவன் தான் நம்ம ஹீரோ பத்தான். ரஃபிக்கும் பத்தானை பார்த்து ஷாக் ஆகுறான், இவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான்னு. பத்தானும் அவன் கிட்ட அவ எங்கன்னு விசாரிக்கிறான். யாரு அந்த அவன்னு தெரியல, போக போக பாக்கலாம். ரஃபிக்கும் அவ எட்டாத தூரத்துல இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணை பத்தான் தலையில வைக்க கை கட்ட அவிழ்த்த பத்தானும் எல்லாரையும் பந்தாடுறான். ரஃபிகோட அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போறான். ரஃபிக் ஹெலிகாப்டருக்கு உள்ள இல்ல, வெளியே தொங்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல டெல்லியில ஜோக்கர் ஹெட் குவார்டர்ஸ்ல ஹெட் நந்தினி அவ டீமோட இருக்கா. ஜோக்கர்னா JOKER கிடையாது, JOCR, ஜாயிண்ட் ஆபரேஷன் அண்ட் கவர் ரிசர்ச். ஜோக்கர் டீமோடைய ஃபேஸ் ஸ்கேனிங் சாப்ட்வேரோ யாருடைய முகத்தையோ அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கு. நந்தினியும் படத்தை பார்த்து ரூபாயின்னு ஷாக் ஆகுறா. அவளை அடையாளம் கண்டுபிடிச்சது எப்படின்னா பாரிஸ்ல இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்க செக்யூரிட்டி கேமரா மூலமா. அடுத்து நந்தினியும் கம்ப்யூட்டர்ல பத்தான் லொகேஷனை பார்த்துட்டு அவனை தேடி போறா. பத்தானும் ஜோக்கர் டீம்ல தான் இருந்தா, ஜோக்கர் டீமே அவன் உருவாக்கினதுதான். சீன் பிளாஷ்பேக் போகுது. மியான்மர் மிஷன்ல பத்தானுக்கு பலத்த அடிபட யாரும் அவன் பிழைக்க மாட்டான்னு நினைக்க, அவன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்குள்ள அவன் மூளைக்குள்ள பல யோசனைகள் போகுது. அவனை பார்க்க நந்தினி அங்க வர அவளும் கூடிய சீக்கிரத்துல ரிட்டைர்மெண்ட் ஆக போறா. அவகிட்ட பத்தானும் கின்சுகி என்ற ஜாப்பனீஸ் வார்த்தைய சொல்ல அதுக்கு அர்த்தத்தை நந்தினி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜப்பான்ல விலை உயர்ந்த மண்பானை உடைஞ்சு போச்சுன்னா தங்கத்தை உருக்கி ஒட்ட வைப்பாங்க, அதனால அந்த பானையோட உறுதியும் அழகும் இன்னும் அதிகமாகும், விலை மதிப்பும் கூடி போகும். அவனும் ஒரு ஃபைல நந்தினி கிட்ட கொடுக்க, அதுக்குள்ள நிறைய சோல்ஜர்ஸ் பத்தின டீடைல்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே டியூட்டியில ஏற்பட்ட இன்ஜுரினால ஃபோர்ஸ்டு ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க. அவங்க இன்னும் தேசத்துக்காக போராடி உயிரை விடவும் தயாரா இருக்காங்க. ஃபோர்ஸ்டு ரிட்டைர்மெண்ட் ஆன சோல்ஜர்ஸ் எல்லாம் உடைஞ்ச மண்பானை மாதிரி அதை ஒட்ட வைக்கிற தங்கமா நந்தினியே இருக்க பத்தான் சொல்றான். இப்படிதான் டீம் ஜோக்கரும் உருவாச்சு. இந்தியாவுக்காக யாரும் செய்ய பயப்படாத விஷயங்களை அசால்ட்டா அவங்க புடிச்சு அந்த விஷயத்த செய்யறாங்க. அவங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, யாரும் அவங்கள தண்டிக்க முடியாது. ஆனா ஜோக்கர் டீமுக்கு குடைச்சல் கொடுக்க ஒருத்தவர் இருக்காரு, அவர் யாருன்னா கர்னல் லுத்ரா. அவரும் ஜோக்கர் டீம உடஞ்ச முட்டை ஓடுன்னு நினைக்கிறாரு, ஒருத்தவனும் உதவ மாட்டாங்கன்னு ஃபீல் பண்றாரு. ஜோக்கர் டீமும் இன்டர்நேஷனல் லெவல்ல டெரரிசம் அட்டாக அவுட் சோர்சிங் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அவுட் சோர்சிங் குரூப் பேரு அவுட்ஃபிட். அடுத்த வாரம் ஏசியன் சயின்டிபிக் கான்பரன்ஸ் துபாயில நடக்க போக, அதுக்கு இந்தியா சார்பா 2 சயின்டிஸ்டும் கலந்துக்கிறாங்க. இந்தியன் பிரசிடென்ட்டும் கீநோட் அட்ரஸ் கொடுக்காங்க போறாரு. பிரசிடென்ட் உயிருக்கு ஆபத்துன்னு லுத்ராவும் ஜோக்கர் டீமும் ஃபீல் பண்றாங்க. அந்த நாளும் வர துபாயில பிரசிடென்டோட பாதுகாப்பை 3 மடங்கு அதிகரிக்கிறாங்க. பத்தானும் பிரசிடென்ட் பாதுகாப்புக்காக ஜோக்கர் டீமோட துபாய்க்கு வரான். பிரசிடென்ட் டிராவல் பண்ற ரூட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. டாப் 2 இந்தியன் சயின்டிஸ்டும் பிரசிடென்ட் கூட கார்ல போக வேண்டியது. பிரசிடென்ட் செக்யூரிட்டிக்காக சயின்டிஸ்ட தனியா வேற கார்ல அனுப்புறாங்க. பத்தானுக்கும் லைட்டா இப்பதான் புரிய ஆரம்பிக்குது, அவுட்ஃபிட் எக்ஸோட டார்கெட் பிரசிடென்ட் இல்ல சயின்டிஸ்ட்னு. அவுட்ஃபிட் எக்ஸோட தலைவன் தான் ஜிம். அவனும் சயின்டிஸ்ட் போற காரை தாக்க 2 பேரையும் கிட்னாப் பண்றாங்க. பத்தானும் கிட்னாப் பண்ண காரை சேஸ் பண்ண ஜிம் பத்தான் காரை ஆக்சிடென்ட் பண்றான். பத்தான் காரும் கருப்பான் பூச்சி மாதிரி கவிழ்ந்து கிடக்க பத்தானும் காருக்குள்ள வசமா மாட்டிக்க ஜிம் வந்து பத்தானுக்கு இன்ட்ரோ ஆகிக்கிறான். அவனும் ரொம்ப நாளா பத்தானை மீட் பண்ற நாளுக்காக வெயிட் பண்ணிருக்கான். ஜிம்மும் ராயஜென்ட் தான் அவன் இறந்து போனதா நினைச்சு இந்தியாவும் அவனை கௌரவிச்சு வீர் சக்ரா மெடல் கொடுத்திருக்காங்க. அவனும் அந்த மெடலை பத்தான் கிட்ட காட்டிட்டு போகறதுக்கு முன்னாடி பத்தான் கார்ல பெட்ரோல் லீக் ஆகி இருக்க அவனும் அதை ஷூட் பண்ணி தீய வைக்க பத்தான் காருக்குள்ள இருந்து வெளியே வந்து கூட இருக்க 2 பேரையும் காப்பாத்த ட்ரை பண்றான். அதுல ஒருத்தவனை காப்பாத்திடுறான், இன்னொருத்தவனுடைய காலு காருக்குள்ள மாட்டிக்குது. அவனால வெளியே வர முடியாதனால அவன் பத்தான் உயிரை காப்பாத்திக்க சொல்றான். அவனும் ஜெய் ஹிந்த்னு சொல்ல கார் வெடிக்குது. பத்தான் கண் எதிர்க்க அவன் இறந்து போறான். ஒரு ஹெலிகாப்டரும் ஜிம் கார் மேல கரெக்டா வர ஜிம் கார் மேல வந்து சஹானின்னு ஒரு சயின்டிஸ்ட ஹெலிகாப்டர்ல ஏத்திடுறான். அடுத்த சயின்டிஸ்ட ஹெலிகாப்டர்ல ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி பத்தான் வந்து அவரை காப்பாத்துறான். ஜிம்முக்கும் பத்தானுக்கும் சண்டை நடக்குது. ஜிம்மு
திரும்பவும் பார்த்தானா பிளாக்மெயில் பண்ணி இப்ப அவன் தப்பிக்கலன்னா ஹெலிகாப்டர் பில்டிங்ல கிராஷ் ஆகி எல்லாரும் இறந்துடுவாங்கன்னு சொல்ல பார்த்தான் அமைதியா இருக்க ஜிம் ஒரு சயின்டிஸ்டோட ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போறான். எல்லாரும் இந்தியா வந்துட லுத்ராவும் ஜிம்ம பத்தி ஜோக்கர் டீமுக்கு தெரியப்படுத்துறாரு. ONGC ட்ரில்லிங் டீம் சோமாலிய பைரட்ஸ் ஹைஜாக் பண்ணப்போ தனி ஒரு ஆளா போய் 6 ஹாஸ்டேஜஸ் அவன் காப்பாத்திருக்கான். அவனை பழி வாங்கறதுக்காக பைரட்ஸும் அவனையும் பிரெக்னண்டா இருக்க அவன் ஒய்ஃபையும் சிறைபிடிச்சிட்டாங்க. ஜிம்மையும் அவன் ஒய்ஃபையும் விடணும்னா பைரட்ஸும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட 10 கோடி ரூபாய் கேட்க இந்தியன் கவர்மெண்ட்டும் பைரட்ஸ் கிட்ட நெகோசியேட் பண்ணல. அதனால அவங்களும் பிரெக்னண்டா இருக்கான்னு கூட பாக்காம ஜிம்மோட ஒய்ஃப ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. அத ஜிம்ம பார்த்து நோன்னு கத்தறான். ஜிம் பாடி கிடைக்காதனால அவன் செத்துட்டான்னு கவர்மெண்ட்டும் முடிவு பண்ணி வீர் சக்ரா அவார்ட அவனை கௌரவப்படுத்தி அவன் அங்கிள் கிட்ட கொடுத்திருக்காங்க. பத்தானும் லுத்ரா கிட்ட காசு கொடுத்து ஜிம் ஃபேமிலிய காப்பாத்திருக்கலாமேன்னு கேக்க அதுக்கு லுத்ராவும் பர்சனல் விஷயங்களுக்காக ஃபண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அத கேட்ட பத்தானும் நொந்து போறான். ஜிம் இடத்துல வேற ஏதாவது மினிஸ்டர் இருந்திருந்தா கவர்மெண்ட் உடனே பதறிப்போய் எல்லை ஏற்பாடும் பண்ணிருக்குமேன்னு. அடுத்து ஜோகர் டீமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ள டார்க் நெட்ல ரத்த பீச் என்ற வார்த்தை தெரிய வருது. அந்த டீமோ அந்த வார்த்தை பொருளா ஆளான்னு யோசிக்கிறாங்க. ரத்த பீச் என்றது ஒரு அசுர. அவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் சிந்தின இடத்துல இருந்து இன்னொரு ரத்த பீச் உருவாகும். துபாயில சயின்டிஸ்ட கிட்னாப் பண்ணப்போ இருந்த ஆளுங்க எல்லாரும் எக்ஸ் சோல்ஜர்ஸ் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் ரூபினா என்ற பாகிஸ்தானி டாக்டர் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருக்கு. அவ லண்டன்ல இருக்கா, பல மாசமா அவ அக்கௌண்ட்டும் இன்ஆக்டிவ்ல இருந்திருக்கு. இப்பதான் அவ பேங்க்ல இருந்து டிரான்சாக்சன் நடந்திருக்கு. அந்த டிரான்சாக்சன் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததான்னு யோசிக்கிறாங்க. அவ இமெயிலும் ஆக்டிவா இல்ல, போனுமே ஆஃப்ல இருக்கு. அவ ஸ்பெயினுக்கு போறான்னு தெரிய வர பத்தானும் வெக்கேஷனுக்கு ஸ்பெயினுக்கு போறான். ரூபினா தான் ரூபாய். பத்தானும் ரூபாய பாக்குறா. அவ கடைசியில ஜிம்முடைய ஆளு. ஆடு தானா ஜிம் வலையில வந்து மாட்டிக்கிச்சு. பத்தான ஜிம் ஆளுங்க சுத்தி வளைச்சிடுறாங்க. ஜிம் ஆளுங்க எல்லாருமே அவங்க நாட்டுல எக்ஸ் மிலிட்டரி ஏஜென்ட். ரூபாய் கூட எக்ஸ் ISI ஆளுதான். ஸ்டார்டிங்ல பத்தான் கிட்னாப் பண்ண ரஃபியும் ஜிம் ஆளுதான். ஜிம்மும் பத்தானா அவன் டீம்ல ஜாயின் பண்ண சொல்ல அவனும் அத மறுக்க அவனும் அவ ஆளுங்களை விட்டு பத்தான சாகடிக்க சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஜிம் கிளம்பினதுமே ரூபாய் யூ-டர்ன் போட்டு பத்தானை காப்பாத்துறா. பத்தானுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. ரூபாய் எக்ஸ் ISI ஆளு எல்லாம் இல்ல. 1 இயர் அவ அண்டர் கவர்ல அவ நாட்டுக்காக ஒர்க் பண்றா. அவளும் பத்தானை காப்பாத்தக்குள்ள அவ வயித்துல குண்டடி பட்டுட பத்தானோ அவளை காப்பாத்தி அவ இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அவளும் மயக்கத்துல இருந்து அலறி போய் எழுந்திருக்கிறா. அவ சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அவ அப்பா மிடில் ஈஸ்ட்ல ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணக்குள்ள அப்பெல்லாம் தட்டி கேட்க அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் ஃபேமிலி முன்னாடியே அவரை கொடூரப்படுத்தி சாகடிச்சாங்க. ரூபாய் கண்ணு முன்னாடியே அவ அப்பா இறந்து போனதுனால அந்த ஞாபகங்கள் அவளை பாடப்படுத்துது. அவளும் அதுக்கப்புறம் அவ அம்மாவோட பாகிஸ்தானுக்கு வந்து மெடிக்கல் படிச்சு டாக்டர் ஆகிட்டா. அவளும் ரத்த பீச் இப்ப ரஷ்யால இருக்கிறதாகவும் 7 நாளைக்கு அப்புறம் அது ஜிம் கைக்கு வரப்போறதாகவும் அதுக்கப்புறம் இந்த உலகமே நரகமா மாறிடுன்னு சொல்ல பார்த்தானு யோசிக்கிறான். ரூபாய நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். அவனுக்கு 7 நாள் தான் டைம் இருக்க ரத்த பீச் ஜிம்முக்கு முன்னாடி அவன் எடுக்கணும்னு நினைக்கிறான். ரூபாய் எடுத்துட்டு அந்த ரத்த பீச் பாகிஸ்தான் கைக்கு போயிடும். ஜிம்முக்கும் அந்த ரத்த பீச் கிடைக்க கூடாது, ரூபாய்க்கும் கிடைக்க கூடாதுன்னு பத்தானே அந்த ரத்த பீச் எடுக்கலான்னு முடிவு பண்றான். ஆனா அந்த ரத்த பீச்னா என்னன்னு அவனுக்கே தெரியாது. மாஸ்கோக்கு பத்தானும் ரூபாயும் வராங்க. ஓஸ்க்விச் டவர்ல 92வது மாடியில ஒரு வால்ட் இருக்கு. அதை யாரும் உடைக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது, ஆனா திறக்க முடியும். அந்த வால்ட திறக்கணும்னா லாக்கும் வேணும், கீயும் வேணும். லாக்கையும் கீயும் எடுத்துக்கிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள மாஸ்கோ டிராபிக்ல அவங்க வந்து வால்ட ஓபன் பண்ணணும், இல்லனா மாட்டிக்குவாங்க. ரூபாயும் லாக்க வச்சிருக்க அங்கிள் கிளப்ல செடியூஸ் பண்ணி அவனுடைய பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துக்கிறா. கீ வச்சிருக்க ஆன்டிக்கு பத்தான் தூக்க மருந்த கொடுத்துட்டு அவங்க பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துக்கிறான். நைட்டு ரூபாயும் பத்தானும் மன விட்டு பேசிக்கிறாங்க. அவளும் பத்தான பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. அவ மேல அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் வந்துடுச்சு. பத்தான் முஸ்லிமா என்னன்னு அவனுக்கே தெரியல. சினிமா தியேட்டர் முன்னாடி அவன் அனாதியா இருக்க முதல்ல ஆசிரமம் அப்புறம் ஜுவனியல் சென்டர்ல படிச்சு அவனை வளர்த்து ஆளாக்கின இந்திய நாட்டுக்கு அவன் கடனை திருப்பி செலுத்த ஆர்மியில சேர்ந்து சேவை செஞ்சான். 2002 US ஆர்மியோட சேர்ந்து ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் லீடரை எதிர்த்து சண்டை போடக்குள்ள லீடர் போனை வச்சு அவனை சாகடிக்கிறதுக்காக மிசைல லான்ச் பண்ண அந்த போனு கடைசியில மதராசால இருக்க ஒரு டீச்சரோடது. அதுக்குள்ள 30 குழந்தைங்க படிச்சிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. பார்த்தா டீச்சர் போனை எடுத்து ஆள் இல்லாத
இடத்துல தூக்கி போட மக்களும் குழந்தைகளும் சேஃப். ஆனா அதுல அவனுக்கு அடிபட்டுடுது. ஒரு மாசம் அவன் கோமால இருக்க கிராம மக்கள் உயிரை காப்பாத்தினதுக்காக மொத்த கிராமமே அவனுக்காக பிரேயர் பண்றாங்க. கிராம மக்கள் எல்லாரும் அவன் மேல பாசமா இருக்க அவனும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஈதுக்கு அங்க போய் அவங்க கூட கொண்டாடுறான். அவன் கதையை அவனும் ரூபாய் கிட்ட சொல்லி முடிக்க ரெண்டு பேரும் ரொமான்டிக் லுக்கு விட அடுத்த நாள் ஆகுது. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஆபீஸ்க்கு போய் பிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு சேஃப்டி லாக்க ஓபன் பண்ணி லாக்கையும் கீயும் எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல தப்பிக்கிறாங்க. போஸ்ட் விச் டவர்ல 92வது மாடிக்கு வந்து ஒரு வழியா வால்ட ஓபன் பண்ணி ரத்த பிச்சை எடுத்து அவனும் ரூபாய் கிட்ட குடுக்கறான். அதை வாங்கினதுமே அவளும் பத்தான கழட்டி விடுறான். எல்லாமே ஜிம்மோட பிளான் தான். ரூபாயை யூஸ் பண்ணி பத்தான வச்சு அவன் ரத்த பிச்சை எடுக்கிறது. ரஷ்யன் போலீஸும் பத்தான புடிச்சிட்டு போறாங்க. ட்ரெயின்ல கைதிகளை ஷிஃப்ட் பண்ண கொள்ள மத்த கைதிகள் எல்லாம் பத்தான கொல்ல பாக்க அங்க டைகர் நே இந்தியன் ஏஜென்ட் வந்து பத்தான காப்பாத்துறான். பத்தானும் ரஷ்ய போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் ரத்த பீச் ரூபாய் ஜிம் இல்லாம நாடு திரும்ப மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கான். நந்தினி தான் பத்தான ரஷ்யன் போலீஸ் கிட்ட இருந்து டைகரை அனுப்பி காப்பாத்தினது. பிளாஷ்பேக்கும் முடியுது. நந்தினியும் பத்தான இடத்துக்கு வந்து அவனை பார்த்து ரூபாய் பாரிஸ்ல இருக்கிறதாகவும் ரத்த பீச்சை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அந்த ரத்த பீச் காணாம போனதுனால ரஷ்யன் கவர்மெண்ட்டும் பதற்றமா இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைன்னு நந்தினி பத்தான் கிட்ட சொல்ல அவனும் ரூபாயை தேடி பாரிஸ் வரான். அவனும் அவளை கண்டுபிடிச்சு அவ தலையில கண்ணை வச்சு விசாரிக்கிறான். அவ பத்தான மீட் பண்ணுன்றதுக்காக தான் அவெல்லாம் வாலண்டியரா வந்து பாரிஸ்ல இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் செக்யூரிட்டி கேமரால முகத்தை காட்டினது. அவ நினைச்ச மாதிரி அவனும் அவளை தேடி வந்துட்டான். ரூபாயும் அந்த ரத்த பீச்ச பத்தி பத்தான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ரத்த பீச்சுன்றது ஸ்மால் பாக்ஸ் வைரஸ், 1980s அது அழிச்சாச்சு. அதோட வேக்சினேஷனும் எல்லா நாட்டிலயுமே இருக்கு. ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட இருந்த ஸ்மால் பாக்ஸ் சாம்பிள துபாயில கிட்னாப் பண்ண சயின்டிஸ்ட வச்சு மியூட்டன் பண்ணிட்டான் ஜிம். இப்ப இந்த வைரஸும் கோவிட் மாதிரி ஒரு வாரம் எல்லாம் இழுக்காது, உடனே இறந்துருவாங்க. ஆனா அந்த வைரஸ் கோவிட் மாதிரி கட்டுப்படுத்த முடியாதது இல்ல, குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள கட்டுப்படுத்த முடியும். ஜிம்முக்கும் இதெல்லாம் பண்ண ஃபண்டிங் பண்றது பாகிஸ்தானோட ஜெனரல் காதிர். காதிர்க்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல. அவ ISISI ஓட சேர்ந்து இந்த வேலையை பண்றான். ரூபாயும் எல்லா விஷயத்தையும் பத்தான் கிட்ட சொல்ல காரணம் உண்மையான சோல்ஜர்ன்றதுனால. அப்பாவி மக்கள் சாகுறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. ரூபாயும் செஞ்ச தப்ப சரி பண்ண பாக்குறா. அவளும் ஜிம்மோட லேபுக்கு போய் அவனை செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறா. ஜிம்மு இந்தியாவுக்கு எதிராக இப்படி பண்றதுக்கு ஒரே காரணம் அவனுடைய பிரெக்னன்ட் வைஃப பைரட்ஸ் கிட்ட இருந்து காசு கொடுத்து காப்பாத்தாம விட்டதுனால. பத்தானும் ஜிம் லேபுக்கு வந்தாரா, அங்க ஜிம் ஆளுங்க கூட சண்டை போடுறான். ஜிம்மு இந்தியன் சயின்டிஸ்ட் சஹானிய கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி வைரஸ் ஆப்ஸ எடுத்துட்டு போறான். அவனை ஒரு பக்கம் பத்தான் சேஸ் பண்றான், இன்னொரு பக்கம் ரூபாய் சேஸ் பண்றான். அவன் ஒரு வைரஸ் ஆப்ஸ தூக்கி போட அந்த ரூபாயும் சேஃபா எடுத்துக்கிறான். ஜிம்மு ஒரு கட்டத்துல தப்பிச்சு போக போலீஸ் லேபுக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்றாங்க. பத்தானும் வைரஸ் சாம்பிள அழிக்க பாக்க லூத்ராவும் அதை அழிக்க கூடாது, அதை வச்சு வேக்சினேஷன் தயாரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா வைரஸ் சாம்பிள் இன்னும் ஜிம் கிட்ட இருக்கிறதுனால. ரூபாய போலீஸ் அரெஸ்ட் பண்ண பத்தானும் எதுக்குன்னு கேக்க ஜிம்மோட பிளான் எல்லாம் அவளுக்கு தான் தெரியும், அதனால அவளை என்கொயரி பண்ணணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரூபாய் யூ டர்ன் போட்டதுனால ஜிம்மும் ISISI ரூபாய் மேல கோபமா இருக்காங்க. வெளியே விட்டா ரெண்டு நாள் கூட அவ உயிரோட இருக்க மாட்டான். பத்தானும் ரூபாய் கிட்ட அவளுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு வாக்குறுதி கொடுத்து போலீஸ் கூட அனுப்பி வைக்கிறான். லேப்ல சயின்டிஸ்ட் எல்லாம் ஆப்ஸ் ஓபன் பண்ணி செக் பண்ண நந்தினியும் அவங்க கூட இருக்கா. அது என்னன்னே தெரியாம அவங்களும் வைரஸ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சேஃப்டி சூட் எல்லாம் ஒன்னும் வேலைக்காகல. நந்தினியும் வைரஸ் பரவக்கூடாதுன்றதுக்காக லேப உடனே சீல் பண்றான். பத்தானும் லுத்ராவும் லேபுக்கு வெளியே இருந்துட்டு நந்தினி கிட்ட வைரஸ டீகண்டாமினேஷன் பண்ணலான்னு சொல்ல அவள் உடம்புக்குள்ள இருக்க வைரஸ ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. லேபுக்குள்ள இருக்க சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் நந்தினி முகம் எல்லாம் அம்ம வர ஆரம்பிக்குது. நந்தினியும் சயின்டிஸ்ட் கிட்டயும் அசிஸ்டன்ட் கிட்டயும் மரணத்தை தைரியமா எதிர்கொள்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம், அந்த நாள் இன்னைக்கு அவங்களுக்குன்னு சொல்ல அதை கேட்ட மத்தவங்களும் அவங்க மரணத்தை எதிர்கொள்ள தைரியமா இருக்காங்க. அவளும் பத்தானுக்கு தேங்க்ஸ் சொல்றா. அடுத்த கின்சுயா அவனை இருக்க சொல்றா. ஜிம்ம கண்டுபிடிச்சு அவனை அழிக்கணும்னு சொல்றா. அடுத்து அவளும் கண் எடுத்து அவளுக்கு அவளே ஷூட் பண்ணி சாகரா. பத்தானும் அங்கிருந்து நடந்து போகக்குள்ள அவனுக்கு கன் ஷாட் சவுண்ட் ஒன்னொன்னா கேக்குது. லுத்ராவும் அந்த வைரஸ் பரவக்கூடாதுன்னு அந்த இடம் மொத்தமா பாம்பு போட்டு வெடிக்க வைக்கிறான். ஜிம்மும் வீடியோ கால்ல இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேசுறான். அந்த வைரஸ் ஒரு மிசைல்ல வச்சு ஒரு சிட்டிய செலக்ட் பண்ணிருக்கான். அவன் சொல்றது இந்தியன் கவர்மெண்ட் செய்யலன்னா அந்த மிசைல அவன் செலக்ட் பண்ணிருக்க சிட்டிக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுறான். அப்படி என்ன அவன் சொல்றான்னா, காஷ்மீர்ல இந்திய சம்பந்தப்பட்ட எதுவுமே இருக்க கூடாது, பிளாக் ஆர்மின்னு. அதுக்கு டைமும் அவன் 24 மணி நேரம் தான் கொடுத்திருக்கான். பத்தானும் ரஃபிக் அடிச்சு விசாரிக்க ஜிம் டார்கெட் பண்ணிருக்கிறது ஆப்கானிஸ்தான்னு
பத்தானுக்கு புரியுது, இங்க ரூபாய இந்தியன் ஆளுங்க டார்ச்சர் பண்றாங்க, பத்தானும் அவளை காப்பாத்துறான். ஆப்கானிஸ்தான்ல ஜிம்மும் காதிரும் இந்தியாவுக்கு பாடம் கத்து கொடுக்க மிசைல் அனுப்ப பாக்க வைரலான வீடியோ ஒண்ணு காதிர் பாக்குறான். ஆப்கானிஸ்தான்ல ஒரு கிராமத்துல ரத்த பேச்சால பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. அந்த வீடியோல ஆர்ப்ஸ் கிடக்கிறதும் தெரியுது. அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜிம் நினைக்கிறான். அவ ஆளுங்களை அனுப்பி என்ன ஏதுன்னு செக் பண்ண சொல்றான். ஜிம் ஆளுங்களும் அந்த லொகேஷனுக்கு போக அவங்களும் ஆப்ஸ தொட்டு பார்த்தா அது வெறும் இமேஜ் தான். அங்க இறந்து கிடக்குற மாதிரி நடிக்கிற மக்கள் எல்லாருமே பத்தான் ஆளுங்க தான். 2002 அவனுக்கு குணமாகணும்னு வேண்டிக்கிட்ட அதே மக்கள் தான். பத்தானும் அவன் டீமோட ஜிம் ஆளுங்களை வச்சு ஜிம் இடத்துக்கும் வரான். ஜிம்மும் அங்க இருக்க மிசைல ஆக்டிவேட் பண்ணிட்டு பிளையிங் சூட்ல தப்பிச்சு போக பத்தானும் அதே மாதிரி பிளையிங் சூட்ட போட்டுட்டு ஜிம்ம ஃபாலோ பண்ணி போறான். இங்க ரூபாயும் காதிர் கதைய முடிச்சிடறா. ஜோக்கர் டீம் ஆளும் கஷ்டப்பட்டு மிசைல் வயரை கட் பண்ணி அதை டீஆக்டிவேட் பண்ணிடுறான். ரூபாயும் அந்த மிசைல் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஆர்ப்ஸ் இல்ல. அப்ப ஜிம் வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கான். மிசைல் சொன்னதெல்லாம் கண் துடைப்பு தான். ரூபாயும் ஜிம் ஆளுங்கள்ல ஒருத்தவனை விசாரிக்க அவனோ சொல்ல மாட்டேன்னு சொல்ல ரூபாயும் அவனை ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். அடுத்து அவன் இன்னொருத்தவன் கிட்ட கேட்க அவனோ செத்து போனவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ல ரூபாயும் அவன் போனை செக் பண்ணதுல டெல்லிக்கு போற ஒரு பிளைட்ல தான் அந்த ஆப்ஸ் இருக்குன்னு தெரிய வருது. அந்த பிளைட்டும் டெல்லி கிட்ட நெருங்கி வருது. விஷயத்த கேள்விப்பட்ட லுத்ராவும் அந்த பிளைட்ட லேண்டிங் ஆக விடாம தடுக்கிறாரு. பைலட்டும் பிளைட்ல பியூவல் கம்மியா தான் இருக்குன்னு சொல்ல லுத்ராவும் பைலட்ட பிளைட்ட கொஞ்ச நேரம் வானத்துல பறக்க விட சொல்றாரு. இங்க பத்தானும் ஜிம்மும் ஒரு இடத்துல வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஜிம்மும் ஆப்ஸ் ரிமோட்ட ஆக்டிவேட் பண்ணிடுறான். டைமரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஆப்ஸும் பிளைட்ல இருக்க ஏசி டக்டுக்குள்ள இருக்கு. பைலட்டும் ஆப்ஸ பார்த்து எடுத்துறான். டைமர் ஓடிட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறான். பிளைட்ல 300 பேருக்கு மேல இருக்காங்க. குழந்தைங்களும் நிறைய இருக்கு. ஆனா லுத்ராவோ பிளைட்ட லேண்டிங் பண்ண விட கூடாதுன்னு தெளிவா இருக்காரு. 300 பேரை பாத்துக்கிட்டு மொத்த நாட்டையும் அழிச்சிட கூடாதுன்னு. அதனால அவரும் மிசைல அனுப்பி பிளைட்ட வெடிக்க வைக்க பாக்க மிசைலும் பிளைட்ட நோக்கி வருது. இங்க சண்டையில பத்தானும் கத்தி குத்து வாங்கி கடைசியில ஒரு வழியா ரிமோட் ஆஃப் பண்ணிடுறான். டைமர் ஆஃப் ஆனதுமே லுத்ராவும் மிசைல வாபஸ் வாங்க சொல்ல அந்த மிசைலும் பிளைட்ட தாக்கல உள்ள இருக்க மக்கள் எல்லாருமே சேஃப். இங்க பத்தானும் ஜிம் கிட்ட இருக்க மெடல வாங்கிக்கிறான். அதை வச்சிருக்க தகுதியே அவனுக்கு இல்லன்னு அடுத்து அவனையும் சாகடிக்கிறான். லாஸ்ட் சீன்ல லுத்ரா வந்து ஜோக்கர் டீம் பாக்குறாரு. பத்தானும் அவர்கிட்ட அவங்க வேலை முடிஞ்சு போனதுனால இப்ப ஜோக்கர் டீம் கலைச்சிடலாம்னு சொல்ல லுத்ராவும் பத்தான தலைமை தாங்கி ஜோக்கர் டீம் கண்டினியூ பண்ண சொல்றாரு. பத்தானும் அதை ஏத்துக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னன்னு லுத்ரா கேக்க சலூன் போகணும்னு சொல்ல முடிவெட்ட போறியான்னு லுத்ரா கேக்க இல்ல ஹேர் வாஷ் பண்ண போறேன்னு சொல்றான். பார்த்தா ஃபாரின்ல இருக்க ரூபாயோட டூயட் பாடுறதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நான் எப்படி பண்ணிருக்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.